அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வனத்துறை தேர்வு 2023, அதாவது இந்த வருடத்தில் 1161 வனத்துறை காலை பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வனத்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து வனத்துறையில் இருக்குது, அதை வந்து நாங்கள் விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த அப்டேட் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம கேட்கும்போது நம்ம சைட்லேருந்து ஆர்டிஓ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன், சாரி 2 மந்த்தே ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர், நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வரக்கூடிய போஸ்ட்டோட ஜாப் நேச்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன சேலரி இருக்கும், இதுக்கான ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், மெடிக்கல் வந்து ஸ்பெக்ஸ் போடணுமா அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சில சந்தேகம் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா TNFUSRC TN ஃபாரஸ்ட் எக்ஸாம் 2023 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே நான் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா TNFUSRC ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ சொல்லக்கூடிய தகவலை, வீடியோவில் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், சரி ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ 1161 காலி பணியிடங்கள் இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இன்னுமே ஏன் வந்து இந்த வனத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பலன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் July 16 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதை பற்றின தகவல் கூட நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அதாவது இன்னும் வந்து ஏன் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பல, அதுக்கு நிரப்பாததுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வனத்துறை தரப்பிலிருந்து 10 கோடி 80 லட்சம் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டிருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்த உடனே இந்த காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இது நம்ம சேனல்லே சொல்லியிருக்கிறோம், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது July 5ஆம் தேதி, அதாவது June 16ஆம் தேதி இந்த வனத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஏன் நிரப்ப, எதுக்காக இந்த நிதி தேவைப்படுது, எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குவீங்கல்ல, அதுக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட இவ்வளோ நிதி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில விஷயம்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து வனத்துறை தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கான அப்டேட் வந்து இன்னும் கூடிய விரைவில், அதாவது இந்த June 16ஆம் தேதி நடந்த கேஸை July 5ஆம் தேதி, இந்த July 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான விளக்கத்தோடு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு வனத்துறை கிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருந்தது, ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி July 5ஆம் தேதி கோர்ட்டிலிருந்தும் எந்த ஒரு நியூஸும் வரல, அதே போல் வனத்துறையிலிருந்தும் எந்த ஒரு நியூஸும் வரல, ஓகேங்களா? ஆனால் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கக்கூடிய தான் அந்த அந்த கேஸோட டீட்டெயில், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஹையரிங் எப்போ வந்து ஹியரிங் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா August 8th, ஓகேங்களா? 8/8/2023. ஸோ அந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனாக எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும், ஒரு இந்த வனத்துறையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் தான் நமக்கு தெரிய போகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு சிலர் நினச்சிட்ருப்பீங்க, ஸோ நம்ம வருஷம் வருஷம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு இதுவரையும் கிளியராக கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் வந்து ஒரு சிலர் நிறைய பேர் இருந்துட்டுருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 8th, ஓகேங்களா? August 8th, நெக்ஸ்ட் மந்த் 8th வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாருமே வந்து நீங்கள் படிக்கிறதை நிறுத்த வேண்டாம். ஃபாரஸ்ட்டுக்கு வந்து யார் யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டினியூவாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலை பணியிடங்களோட எண்ணிக்கை குறைவு, ஆனால் போட்டியாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதிலிருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுமே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓகேங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோஸ்க்குரிய அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து வனத்துறையில் பணியாற்றணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க அந்த பிளேலிஸ்ட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பல்சரி இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே அந்த டவுட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே போல் இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்ம புக்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கிறோம், எல்லாமே ஒன்லைனர் தான், கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒன்லைனர் ரெடி பண்ணியிருக்கிறோம். 6 to 10 வரையும் பொது தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கரண்ட் அஃபேர், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000+ கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லைனர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதற்குண்டான புக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.